ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பனைக்குளத்தோட பனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பனியாரம் அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல சேர்த்தது பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா. அந்த பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தோம். அடுத்து நம்ம சேர்க்குறது பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். ஒருவேளை உங்கள் வீட்டில் வெள்ளம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். அதுவும் இதே அளவுக்கு நீங்கள் வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 கோழி முட்டை. நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை சேர்த்தாலும் பரவாயில்லை, பிராய்லக்கோழி முட்டை சேர்த்தாலும் பரவாயில்லை, தாராளமாக நீங்கள் எதுவும் சேர்த்துக்கலாம். ஆனால் 3 மட்டும் சேர்த்துக்குங்க. அடுத்து நாட்டு வாழைப்பழம், 3 நாட்டு வாழைப்பழம் நம்ம சேர்த்துக்கலாம். அது வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கனிஞ்ச மாதிரி உள்ள பழத்தை சேர்த்துக்குங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு நம்ம. இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரண்டியை பயன்படுத்துகிற விட நீங்கள் சொந்த கையை பயன்படுத்துங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் எல்லாத்தையுமே. சுவையே இல்லாத கரண்டியை பயன்படுத்துகிற விட அறுசுவையும் உள்ள கையை நீங்கள் பயன்படுத்திடலாம். நம்ம கையில் தான் பல சுவைகளும் இருக்குது. அதுக்காக சூடாக உள்ள குழம்புலான்னு கை விட்டு பிசைஞ்சிடாதீங்க, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்து அரிசி மாவு பார்த்திங்கன்னா கால்படி உலக்கு. இந்த கால்படி உலக்கில் பார்த்திங்கன்னா 3/4 பங்கு வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்காதீங்க, வீடுகளில் பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்சிருப்பீங்க, அந்த மாதிரி அரிசி மாவு பயன்படுத்தினா ரொம்ப ருசியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அறுசுவை நிறைந்த நம்மளோட சொந்த கையை வந்து பயன்படுத்தி திரும்பவும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து பனைக்குளம் மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இனிப்பு வகையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு இந்த பனியாரம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நம்ம சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நம்ம கால்படி அளவு நம்ம கப்பு வச்சுருக்கோம். அந்த கப்புலேயே பார்த்திங்கன்னா 1/4 கப்பு வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோன்னா அறுசுவை நிறைந்த கையாலே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்படி பிசைஞ்சு முடித்தோடனே பார்த்திங்கன்னா தோசை மாவை விட கெட்டியான ஒரு பதம் வரும். அந்த பதத்தை வச்சு தான் நம்ம வந்து பணியாரம் செய்ய போகிறோம். இப்படி பிசைஞ்சு முடித்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிடம் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா ஊற விட்டுடலாம். அடுத்து நம்ம தோசைகள் எடுத்துக்கலாம். தோசைகள் நல்லா சூடானோடனே என்ன செய்கிறோன்னா செக்கிலாட்டின நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பணியாரம் நல்லாயிருக்கும். பணியார ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு தான் நீங்கள் ஊற்றணும், இல்லைனா கருகி போயிடும் உங்களுக்கு. பணியார ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா தோசையோட சைஸ் இல்லாமல் ஊத்தப்பம் சைஸு கொஞ்சம் தடிமனான சைஸில் நீங்கள் ஊற்றிக்கிங்க. அப்போ தான் பணியாரம் ரொம்ப அருமையாக இருக்குது, ருசியாகவும் இருக்குது. இந்த பணியம்னு சொல்லக்கூடிய பணியாரத்தை பார்த்தீங்கன்னா பனைக்குளத்தில் 20 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் முடிஞ்சு மறுவீடு செல்லக்கூடிய டைமில் வந்து இதை சுட்டு கொடுப்பாங்க. அது ஒரு வழக்கமாக இருந்துச்சு ஒரு காலத்தில். அடுத்து வழக்கம் போல் பணியாரம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பரட்டி போட்டுடலாம். இதே பணியாரம் பார்த்திங்கன்னா பனைக்குளத்தில் 40 வருஷத்துக்கு முன்னால் வேறொரு முறையில் செய்வாங்க. ஆனால் அப்படி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாவு பேசிஞ்சாங்கன்னா 1 வாரம் கழித்து தான் அந்த பணியாரம் சுட ஆரம்பிப்பாங்க. அவ்வளோ லேட்டாகும், ஆனால் அவ்வளோ பக்குவமாக செய்வாங்க, ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பணியாரம் வந்து நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதை கண்டிப்பாக செஞ்சு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் பனியை வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு நமக்கு. இந்த பனியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான பனியம். கண்டிப்பாக உங்கள் வீடுகளும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மற்ற ரெசிபி ஏதாவது செய்யணுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.